மக்கள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ரெண்டு நாளாக அவங்க எல்லாரையும் மீட் பண்ணாமல் ரொம்ப போர் அடிச்சது மக்களே. பட் வாட் டு டூ, நெக்ஸ்ட் வீக் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருது. ஸோ ஒரே ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட், டெஸ்ட்டுன்னு ரொம்ப பிஸியாக போயிடுச்சு மக்களே. பட் இருந்தாலும் நான் உங்களாலேயும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. அதுவும் ரெண்டு மூணு ஊருக்குலாம் போயிட்டு வந்ததுனால அதுவே கொஞ்சம் ஃபீவர், டயர்டு, என்னனே தெரியல. ஆக மொத்தம் கொரோனா இல்லை, ஐம் ஃபைன், ஐம் டூயிங் குட். ஸோ இதுதான் காரணம் ரெண்டு நாளாக அவங்க எல்லாரையும் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஹேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து குக்கிங் தான் போங்க. குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் இப்போ ஒரு ஹேக் கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு கிச்சனுக்கு போவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன வாஷிங் மிஷினில் போடுறாங்க. ஒருவேளை இந்த கொரோனாக்கு பயந்து எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டு கழுவ போகிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சே சே, அவங்க வாஷிங் மிஷினுக்குள்ளே தான் வச்சு சமைக்கவே போகிறாங்களாம். பார்ப்போமே. ஈஸியாக இருந்தால் நம்ம வீட்லேயும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, நம்மக்கிட்டேயும் தக்காளி வெங்காயம்லாம் இருக்குது, ட்ரை பண்ணுவோமே. போயிட்டுருக்கு. அவுட்புட் வந்து வேற லெவலில் வரும். இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு பவுடர், டிடர்ஜென்ட் பவுடர் கொட்டுவாங்க தெரியுமா, அதில் வந்து நீங்கள் சாஸை ஊற்றலாம். எடுங்க அந்த சாஸை. நம்ம வீட்டில் போனாலும் ஒரு பாட்டில் வாங்கணுமே, அதையும் ஓப்பன் பண்ணல. நாமளும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் மக்கள். இன்னைக்கு என்ன அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. கொன்றுவேன். Oh my god, நம்மள கொலை செய்ய பிளான் பண்றாங்க மக்கள். இது கரடி வளைஞ்சிருக்கத பாருங்க. இது பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு இதுல வந்து வாங்கி இருப்பேன்ட்டு. சோ அம்மா சொல்லி தட்டாமல் நம்ம எந்த ஒரு வேலையும் பார்க்காமல் நம்மளுக்கே நம்ம அடுத்த ஹேக் பார்க்க போயிடலாமே. எதுக்கு நமக்கு இந்த வீர விளையாட்டு எல்லாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஹேக் என்ன? இப்படி நட்ட நடு வீதியில பட்ட பகலில் எதையோ விரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கத பார்த்தா ஐ திங்க் காய்கறி கடை போட போறாங்களோ. என்ன பண்ண போறாங்க? ஹலோ, எஸ்கூஸ் மீ, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. அதுவும் கவர வேற வச்சு இப்படி இப்படி ஆடுறீங்க. நீங்க இப்படிக்கா எதுக்கா ஆடுறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்னது அந்த கவர்ல இப்படி இப்படி காத்த புடிச்சு அந்த பையில நிரப்பி அதை வந்து ஊதி ஊதி நீங்க ஒரு பெட் பண்ண போறீங்க? என்ன இதெல்லாம் கடவுளே, பைத்தியக்காரத்தனம், உச்சக்கட்ட பைத்தியக்காரத்தனம். அப்படின்னா அது கண்டிப்பா இதுதான் மக்கள். அதுவும் வந்து இப்படி இப்படி கவர்ல வந்து காத்த பிடிப்பாங்களாம், அதை வந்து நீ சொருவாங்களாம். அதுவும் வந்து எடே உசுன்னு பூரி மாதிரி உப்பி வருமா. ஏல எங்கெல்லாம் பார்த்தா இழிச்சவாய பைத்தியக்காரன்னு நெத்தியில எழுதி ஒட்டி இருக்கா என்ன? உடம்பு சரியில்லாம இருக்கேன், போங்க. போயிட்டு ஏதாவது வியாபாரம் ஆகுற மாதிரி நல்ல ஹேக்கா இருந்தா கொண்டு வாங்க. போதும் போதும், தலையை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்காதிங்க. அப்புறமேட்டு கழுத்து சுளுக்கு புடிச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு முடிய கலைச்சிட்டேன்.
இப்படிலாம் பண்ணக்கூடாது, இனிமே வந்து முடி முன்னாடி விழுந்துச்சு அப்படின்னா தூக்கி ஒரு கொண்டை போடணும். சிம்பிள் சிம்பிள் டிம்பிள். இடத்துல வந்து அவங்களால மல்லாக்க சாஞ்சு படுக்க முடியலையா, என்னால கூட இங்க நிம்மதியா ஷூட் பண்ண முடியல. ஓகே, கோபப்படக்கூடாது. ஸோ அவங்களால வந்து மல்லாக்க சாஞ்சு படுக்க முடியலையா, ஸோ அதனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு இப்ப நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இங்க வந்து அவங்க ஒரு ஹேக் செய்ய போறாங்க. இந்த ஹேக் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்குமா இல்லையா பொறுத்து இருந்து பாருங்கள். யோசிப்பீங்களோ கொஞ்சம் என்ன அவசியம் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி பண்ணணுமா, அதுக்கு அதை அவுட்டு போட்டு போயல, ஏன் இப்படி பண்றீங்க, கிறுக்கு மென்டல் பயிலுதா. பைவே இது என்னதான் ஒரு லூஸ்தனமா இருந்தாலும் இவங்க எல்லாம் வந்து எதுக்காகவோ அதை தலைக்கு மேல வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னுடைய கண்ணாடி வந்து மூக்கு கிட்டே நிக்க மாட்டேங்குது மக்களே. யூனோ நான் இதை மாட்டிட்டு கீழே குடிஞ்சேன் அப்படின்னீங்களே, ஏஞ்சிக்கும் போது என் நிலைமை இப்படிதான் தானா வந்துருது. இதை விட இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதி நேரம் இந்த கண்ணாடி இந்த காதுக்குல ஏதோ இங்க இங்க இருக்கு. இப்படி யாராவது கண்ணாடி போட்டு பாத்திருக்கீங்களா? ஆனா என் கண்ணாடி இருக்குங்க, இன்னும் நான் ஒரு வாட்டி குடிஞ்சேன் அப்படின்னா தானாவே இது கல்லுண்டு கீழே போயிடும். அண்ட் கொரோனாலாம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுவே சென்னையில் டிக்ரீஸ் ஆகுது, தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்து பத்திரமா இருங்க, சானிடைசர் மாஸ்க்கெல்லாம் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுங்க. ஓகே, டாடா பை பாய். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சாரு. டாடா பை பாய்.